بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பிஜிஎன்னுக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடையில கொஞ்சம் இந்த சங்கிகள், இந்த கருப்பு சங்கி, காவி சங்கின்னு, இந்த ஹிஜாப் பிரச்சனைன்னு, இப்படி பல விஷயங்களை வரிசையாக தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இங்கிட்ட கொஞ்சம் மார்க்கம் சார்ந்த சில விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. அதில் கொஞ்சம் முக்கியமாக சில விஷயங்களையும் நம்ம எடுத்து இதையும் கொஞ்சம் பேசத்தானே வேணும். எப்படி இந்த பக்கத்து இந்த சங்கிகளை ஒரு பக்கம் டீல் பண்ணுறோமோ, அது மாதிரி இங்கிட்டு மார்க்கத்தில் குழப்பம் செய்யக்கூடிய இந்த மந்தைகளையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜிஎன்னே எப்படி இருக்கீங்க? மாஷா அல்லா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. அண்ணனுடைய விழுதுகள், ஆட்டு மந்தைகள் எல்லாம் நல்லமாக இருக்கீங்களா? இப்போ சமீபத்தில் உங்களுடைய வீடியோக்களை பார்த்தேன். அதாவது அல்தாஃபி அண்ணனுக்கு ஒரு அறிவுரைன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அல்தாஃபியின் சூனியம் குறித்த கேள்விக்கு பிஜேவின் பதில்கள் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி அல்தாஃபி அண்ணன் வந்து ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சியில், ஒரு முஸ்லீம்களுக்கான ஒரு கேள்விதல் நிகழ்ச்சியில், இந்த சூனியம் பற்றிய ஒரு கேள்வி, சூனியத்தை நம்புற இமாமை பின்பற்றி தொழக்கூடாதுங்கிறீங்க. அப்படின்னா இப்போ வந்து சவுதியில் இருக்கிறவர், அதுக்கு துபாயில் இருக்கிறவர், கத்தாரில் இருக்கிறவர், பஹ்ரைனில் இருக்கிறவர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர், அங்கே இருக்கிற இமாம்களை பின்பற்றி தொழுகிறாங்க, அங்கே இருக்கிற பள்ளிவாசல்களை போய் தொழுகிறாங்க, அப்போ அவங்கெல்லாம் சூனியத்தை நம்புகிறாங்களே. இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு இமாம் சூனியத்தை நம்புறாருன்னு அவர் பின்னாடி தொழ மாட்டாங்க. அதே சவுதிக்கு போயிட்டாங்க, துபாய்க்கு போயிட்டா, கத்தாருக்கு போயிட்டா, அங்கே போய் சத்தம் இல்லாமல் தொழுவாங்க. அப்போ இது என்ன ஊருக்கு ஊர் நிலைப்பாடு மாறிட்டு இருக்குது அப்படின்னு அல்தாஃபி என்ன இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு போல இருக்கு. இதுக்குரிய விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. வெளிநாடுகளுக்கு செல்கிற பொழுது, அரபு நாடுகளுக்கு செல்கிற பொழுது அங்குள்ள இமாம்களை பின்பற்றி தொழுகிறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு பள்ளிவாசல்களை இணை ஏற்பிக்கிற இமாம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி சில பள்ளிகளில் சில இமாம்களை தொழுகிறத மறுக்கிறோமே, அது எப்படி? அது சம்மந்தமாக என்னன்னு சொல்லுங்க. இந்த சூனியம் சம்பந்தமான விவகாரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய கேள்வியும் சந்தேகமும் இதுதான். நான் கிட்டத்தட்ட சில மாதங்கள், ஒரு ஆண்டுகள் கூட சொல்லலாம், ரெண்டு ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இந்த செய்தி, இந்த கேள்வியை நான் பொதுத்தளத்தில் வச்சுக்கிட்டே வர்றேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆன்சர் இல்லை. யார் யாரெல்லாமோ ஆன்சர் சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஆனால் இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் வரல. என்ன ஆன்சர் வரல? நாம் ஏற்கனவே இருந்த அமைப்பில், ஏற்கனவே இருந்த சிந்தனையில் இந்த மாதிரி இமாம்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்கள் சூனியத்தை நம்புகிறார்கள், எனவே அவர்கள் இணைகற்பிக்கிறார்கள், இணைகற்பிக்கின்ற காரியத்தை செய்கிற இமாம்களை பின்தொடரக்கூடாது என்று நாம் எடுத்த நிலைப்பாட்டை வளைகுடாவில் நாம் பின்பற்றுவதில்லையே. வளைகுடாவிற்கு ஒரு மார்க்க நிலைப்பாடு, தமிழகத்திற்கு ஒரு மார்க்க நிலைப்பாடா? அப்படியானால் நாம் எடுத்த நிலைப்பாட்டில் ஏதோ கோளாறு இருக்கிறது. நாம் என் நிலைப்பாடு எடுத்ததில் ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறோம். அந்த பிழைக்கான சரியான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன என்கிற அந்த குறிப்பான கேள்வி, சிறுக்கு குறித்த பொதுவான அம்சத்தில் ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த கேள்வி வருகிற பொழுது இந்த கேள்விக்கு தெளிந்த ஒரு சரியான பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எனக்கு. நீங்க என்ன கேட்டீங்க, நானும் கேட்டுட்டேன். நான் இங்க மட்டும் இல்லை, பல கூட்டத்தில் கேட்டுட்டேன். ஏன் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன்னு கேட்டா, எனக்கு மட்டும் ஞானம் இருக்கிறது, வேற யாருக்கு ஞானம் இல்லாட்டி நானே உட்கார்ந்து சிந்திக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் ஞானத்தை கொடுத்துருக்கலாம், யாரிடமிருந்து எந்த செய்திக்கு பதில் கிடைக்கும்னு தெரியாது. பொது வெளியில் வைக்கிற பொழுது உங்களிடமிருந்தே அதற்கு ஏற்க தகுந்த ஏதேனும் பதில்கள் எனக்கு கிடைத்தால் அதை நான் மக்களுக்கு கொண்டு செல்லலாம். அல்லது இந்த வீடியோவை பார்க்கிற வேறு ஏதேனும் ஒரு அறிஞர்கள் அந்த கேள்விக்கு பதிலை நமக்கு சொன்னால் அந்த பதிலை நாம் தெளிந்து அதன்படி செயல்படலாம் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியை நான் பல கூட்டங்களை முன்வைத்துக் கொண்டே, நீங்கள் ஏன் கேட்கிறீ, நான் திரும்ப கேட்கிறேன், இன்னும் எனக்கு அதற்கு விடை தெரியல. ஆனால் இந்த நிலைப்பாடு சரியில்லைங்கிறது மட்டும் தெரியும். என்ன நிலைப்பாடு சரியில்லை? அங்கே போனால் தொழுகிறது, இங்கே போனால் தொழுகிறதில்லை. மக்காவுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான செய்தி சொல்லி வச்சுருந்தோம். இதே கேள்வி மக்காவுக்கு காபாவுக்கு வந்துச்சு. அப்போ நம்ம சொன்னோம் அந்த பதிலும் ஏற்புடையதல்ல. அது என்ன பதில் சொன்னோம்? மக்கா இமாமு நாம போய் அவருக்கு எடுத்து சொல்லி நீங்க செய்ய சிரிக்கின்றத சொல்லி அதுக்கு பிறகு அவர் அதை நம்புறேன்னு சொன்னாதான் அவர் பின்னாடி நின்று தொழக்கூடாது. நம்ம மக்கா இமாம்கிட்ட பார்க்கல தானே, அது சொல்லல தானே, அதனால அவர் பின்னாடி நின்று தொழுகிறது தப்பில்லை என்று சொன்னோம். இப்ப நான் சொல்றேன், இந்த செய்தி, இந்த பதில் ஒரு சமாளிப்பு தான். இது தீர்க்கமான சரியான முடிவான பதிலான, இது முடிவான பதில் இல்லை. சரி, அப்படி ஒருவேளை உண்மை வச்சுக்கிட்டா நீங்க சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற வளைகுடாவுடைய மற்ற பள்ளிகளுடைய இமாம்களை ஏன் அந்த இடத்துல வைக்கல நீங்க? மற்ற பள்ளிகளுடைய இமாம்கள்ட்ட போறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்க ரூம்ல தங்குறாங்க, அந்தந்த பகுதியில் வேலை செய்யக்கூடியவங்க, அப்ப அவங்கள்ட்டே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணல. அப்ப நாம இதை வந்து மார்க்க ரீதியா எடுக்காம வேறு ஏதேனும் புற காரணங்களினால் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமா? ஏதோ ஒரு தப்பான பிழையான முடிவு. சில பேர் நான் இந்த பதில சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சரியானது கண்டுபிடிச்சு சொல்லு, எனக்கு தெரியலப்பா, எங்க இருந்தாலும் சரியானது கிடைக்கும் நம்பிக்கையில் சொல்றேன்.
தப்புன்னு தெரியுமோ தப்புன்னு சொல்லணும்னு அதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. பிரியாணி சாப்பிட்றோம், உப்பு போடலை, ஏ உப்பே இல்லை, என்னையா பிரியாணி நீ செய் பார்ப்போம், ஏ உப்பு இல்லைன்னு சொன்னதுக்காண்டி பிரியாணி செய்யமாடா, எனக்கு நான் தின்னு பார்த்தனா எனக்கு உப்பு இல்லைனான்னு சொல்கிறது என்ன, அது என்னங்கிறேன், அது மாதிரி நான் சிந்திச்சு பார்த்தா இல்லை எனக்கு பதில் இல்லை, ஓண்ட பதில்னா சொல்லு, இல்லாட்டி நீ வாய்ப்பு ஆமாப்பா உப்பு இல்லைன்னு சொல்லு, இல்லை உப்பு இருக்குன்னு சொல்லு, அப்படியே சொல்ற உன் ஆக்கு செத்து போச்சு, உப்புலாம் சரியாத்தான் போட்டிருக்காரு பாரு, 1.5 கிலோ போட்டிருக்காரு, 2 கிலோ அரிசிக்குன்னு காட்டு, அதையும் செய்ய மாட்டதே சொல்லாத, மக்களை குழப்ப, இது குழப்பம் அல்ல, யாரையும் நம்ம குழப்பலாம் முடியாது. என் விஷயத்த நீங்க கேட்கிற மாதிரி பல விஷயத்த கேட்பீங்க, கேளுங்க, உங்களுக்கு அதான் அறிவு கொடுத்துருக்கலாம், நீங்க சொன்னீங்க, உங்கள் அறிவுக்கு ஏற்ப உங்கள் அனுபவத்திற்கு ஏற்ப உங்களுடைய மார்க்க விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால இந்த விஷயம் சரியான கேள்விதான், நாம் எடுத்திருக்கிற முடிவு பிழையான முடிவு தான், ஆனால் என்ன பிழை என்பது குறித்த இன்னும் தெளிவான ஞானம் எனக்கு இல்லை, வருகிற பொழுது கிடைக்கிற பொழுது இன்ஷால்லா உங்களோட நான் பகிர்ந்து கொள்வோம். அதாவது நம்ம மார்க் அடிப்படையில் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆளை பின்பற்றி சொல்லக்கூடாது, இணை கற்பிக்கிறாங்கள ஒரு ஆளை பின்பற்றி தொழுவதாக இருந்தால் அந்த இமாம் என்ன செய்யணும், அல்லாஹை மட்டும் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கணும், அந்த இமாம் வந்து தர்காவை வணங்கக்கூடியவராக, இறந்து போனவன் வணங்கக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவராக இருந்தால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்பதை வந்து நம்ம தௌஹீது இயக்கங்கள் பல இயக்கங்கள் இருந்தாலும் எல்லாருமே இதை ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம், தௌஹீது இயக்கங்கள் எல்லாருமே இதை ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் சூனியம் என்பது ஷிர்கா இல்லையா என்ற பிரச்சனை வரும் பொழுது சூனியத்துக்காரனுக்கு சக்தி இருக்குன்னு நம்புவது வந்து அது ஒரு ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அவனை பார்க்குறீங்க, அல்லாஹ் எப்படி மந்திர சக்தியால் இதையும் செய்வானோ அது மாதிரி சூனியக்காரன் மந்திர சக்தியால் செய்வான்னு நம்புறது வந்து ஒரு ஷிர்க்கு, இணை கற்பித்தல்ங்கிறோம். அப்போ ஒருத்தர் சூனியத்தை நம்பினாரே ஆனால் அவரும் ஷிர்க்கு தான், தர்காவுக்கு போகிறது ஷிர்க்கு என்று சொன்னால் சூனியத்தை நம்புறது ஷிர்க்கு, அதையும் பின்பற்றி நீங்கள் தொழக்கூடாது நிலையை நம்ம வச்சுருக்கிறோம். இதில் இப்படி இருக்குமா என்ன ஆகுறாங்கன்னு கேட்டால், சவுதியில் உள்ள அந்த உலமாக்கள்லாம் என்ன அங்கே உள்ள ஆட்கள் இந்த சிகரை நம்புகிறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி அரபு நாட்டுக்கு வேலைக்கு போனவங்களுக்கு ஒரு வழியே இல்லை, அவங்கள பின்பற்றி தொழணுமேங்கிற அடிப்படையில் அங்கே போய் தொழுகிறாங்க, அது தொழலாமா இல்லையான்னு சர்ச்சை வரும்பொழுது அது குறித்து என்ன செஞ்சோம், நம்ம சில நிலைப்பாடுகளை விளக்கி அதை வந்து விரிவாக நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம், அதை வந்து தனியாக இன்றைய தினம் காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் அல்தாஃபிக்கு மறுப்புண்டு, அது முழுசாக நீங்கள் பாருங்கள், அதில் எல்லா விவரமும் விளக்கமும் இருக்கிறது. இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த விஷயத்தை வந்து அல்தாஃபியர் இந்த காரைக்காலில் ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சவுதியில் ஒரு நிலை இந்தியாவுக்கு ஒரு நிலையா, சவுதியில் உள்ளவங்க அவங்களுக்கு அந்த ஷிர்க்குண்டா என்னென்னு விளக்கப்படாத காரணத்தினால் அவங்கள பின்பற்றி தொழலாங்கிறீங்க, இந்தியாவில் உள்ள தொலை வேணாங்கிறீங்க, இந்த முரண்பாடாக இருக்கிறதுனால இந்த நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியில்லை என்று சொன்னால் எது சரி, சரி ரெண்டு விஷயம் இருந்தால் அது சரியில்லைன்னா இது சரின்னு ஆயிரும், இப்போ மூணு விஷயம் இருக்கிறது, மூணு விஷயமா இருக்கும், ஒன்று சரியில்லை என்று சொன்னால் அவர் எதை சரின்னு சொல்கிறாரு, சவுதியில் பின்பற்றி தொழுற மாதிரி இங்கேயும் தொழுதுடலாம் அப்படின்னு சொல்கிறாரா, அல்லது வந்து இங்கே எப்படி பின்பற்றி தொழுகிறது இல்லையோ அதே மாதிரி சவுதியிலையும் தொழக்கூடாதுன்னு சொல்கிறாரா, இதை ஒன்று சொல்லணும்ல, இது சரியில்லைன்னு சொல்வதாக இருந்தால் எது சரிங்கிற ரெண்டு விஷயம்னா ஒன்றுலே முடிஞ்சு போயிடும், மூணு விஷயம் இருந்தால், அதாவது இப்போ என்ன நிலைமை, சவுதியில் உள்ளவங்களுக்கு அந்த சிகர்னா என்னென்ன விலங்குகளை நம்ம விளக்கப்படுத்தலை அதனால் அவங்களை பின்பற்றி தொழலான்னு ஒரு நிலை எடுத்திருக்கிறாங்க, லோக்கலில் உள்ளவனுக்கு சிர்க்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை விளக்கின பிறகு செய்யறான்னு சொல்லி இவனை பின்பற்றக்கூட அவனை பின்பற்றுறது தப்புன்னு சொல்லி முரண்பட உங்களுக்கு தெரியுதுல, தெரிஞ்சால் என்ன முடிவு சொல்ல வர, இது தப்பு இது தப்புன்னா எது சரி, அப்போ என்ன சிர்க்கு வச்சாலும் பின்பற்றி தொழலாம்னு சொல்ல வர்றீங்க அப்படியா, அதானே அர்த்தம், அப்படியானால் சிற்கு தர்காவுக்கு போகிறது எல்லாமே அதில் அடங்கிடும், அனைத்தையும் பின்பற்றி தொழலாம் நீங்கள் சொல்ல வேண்டி வரும். அப்போ நீங்கள் குழப்பமான ஒரு நிலையில் நான் வந்து ஆய்வில் வச்சுருக்கிறேன், மக்கள்கிட்ட பதிலை எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் எதிர்பார்த்துருப்போங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பின்பற்றி தொழில் விஷயமா, அல்தாஃபி ஒன்று செய்யணுமா இல்லையா, அவர் ஒரு பள்ளியாசலுக்கு போகிறாரு, சிற்கு வைக்கிற ஆளாக இருக்கார், பின்பற்றி தொழில் வர மாட்டாரா, சிறுக்கு வைக்கிற ஆளுக்கு பின்பற்றி தொழுவார், தர்காவுக்கு போகிற ஆளை பின்பற்றி தொழமாட்டார்னு சொன்னால், சூனியம் வைக்கிற ஆளை பின்பற்றி தொழுவார் என்று சொன்னால் அவள் சூனியம் சிறுக்கா இல்லை என்று முடிவு எடுக்கணும்ல, சூனியம் சிறுக்கு இல்லைன்னு நீ சொன்னால் மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும், அப்போ அதை அதில் எனக்கு சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறார்,
சூனிய சிற்கு என்பதை சந்தேகம், அந்த டாபிக் நான் வரல, அப்படி அந்த டாபிக் வரல என்று சொன்னால் அப்போ சிறுக்கு தானே. அப்போ சிறுக்குனால் பின்பற்றி துறலாம் என்று முடிவுக்கு வந்தால் அப்போ எல்லா சிறுக்குக்கும் துறலான்னு வந்துருமே. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் மாறுபடுறீங்களான்னு கேள்வியெல்லாம் வருது. அதனால் இவர் குழப்பத்தை ஆழ்த்துவதற்காக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு, யாரும் பதிலே தரவில்லை அப்படின்னு வேற சொல்கிறாரு. 2019 நம்ம இணைஞ்சிருக்கிறோம், இது சம்பந்தமாக பூந்தமல்லியில் கேள்வி கேட்கப்பட்டு விரிவாக விளக்கி இவருக்கு அனைத்து பதிலும் சொல்லிவிட்டோம். இது அவர் போய் சேர்ந்துருக்கிறது. சேர்ந்த பிறகு போகிற உள்ளெலாம் போய்கிட்டு நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், அதுக்கு எந்த பதிலும் தரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதையே நான் விளக்கினால் அதிக நேரமாயிரும். அதனால தான் இணைஞ்சிருக்கிறோம், நேரங்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால அவருக்கு கொடுத்த பதிலை வந்து காலையில் இணைஞ்சிட்டோம், நம்ம ஆன்லைன் பிஜையில் போட்டு விட்ருக்குறோம், அதை கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அழுத்தா விஷயம் சரியான விளங்கிக்கிறவங்க இல்லை. அதில் ஒன்று பதில் சொல்லட்டும், ஒரு பதில் சொன்னால் அந்த பதில் சொல்லி விவாதமாக கூட கொண்டு போகலாம். அவர் ஒன்று சொல்லட்டும், முடிவு கூறும்ல, அப்படி சொல்லணும், ஏதோ எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது சரியில்லை, எது சரி, அது அப்படி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், ஆர்குமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி மக்களை குழப்புறது. அதுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம பிஜே அண்ணே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அல்தாஃப் ஏதோ கொள்கையிலிருந்து தடம் புரண்டு விட்டார், இப்படியா அப்படியா, நான் பாருங்கள் இப்போ ஒரு பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவளும் பதிலை சொல்லலை. அவ இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்க அதை பாருங்கள் அப்படின்னு அவ ஒரு வேற ஒரு வீடியோ பரிந்துரை பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம அது ரெண்டையுமே பார்த்தோம். பிஜே அண்ணன் இது குறித்து என்ன பேசியிருக்கிறாரு, இந்த சூனியம் குறித்து, இந்த சூனியத்துக்கான விளக்கம் அல்தாஃபிக்கு என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது ஏற்கனவே அரைச்சமாவை அரைச்சி வச்சிருக்கிறாரு. இந்த அரைச்சமாவு புளிச்சமாவு விளக்கத்துக்கு நம்மளும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளும் பதில் கொடுத்தாச்சு. இந்த சூனிய விஷயத்தை இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கணும்னா, இப்போ இந்த சூனியத்தை நம்பினால் சிற்கு இணை வைப்பு, சூனியத்தை நம்புபவர் இணை வைத்து விட்டார், முஷ்ரிக்காகி விட்டார். அப்படி சூனியத்தை நம்புகிற ஒரு முஷ்ரிக்கான இமாமின் பின்பற்றி அந்த இமாமுக்கு பின்னால் தொழ முடியாது. இதுதான் இந்த தௌஹீத் ஜமாத், இந்த NTF, இந்த பிஜேவுடைய கூட்டம், இந்த TNPJ கூட்டத்துடைய நிலைப்பாடு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எடுபடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த TNPJ கூட்டம், இந்த பிஜேவுடைய கூட்டம் ஒரு சலஃப் இமாமை கூட பின்பற்றி தொழ மாட்டாங்க. ஏன்னா சலஃப் இமாம்கள் வேற சிற்கு வைக்க மாட்டாங்க, மவுலுது ஓத மாட்டாங்க, தர்காவுக்கு போக மாட்டாங்க, தகடுதாயத்து கந்தரி கத்தம்பாத்தியா எந்த கரைச்சலும் கிடையாது. ஆனால் இந்த நபிக்கு சிகுறு வைக்கப்பட்டுச்சுங்கிற அந்த ஹதீஸில் இருக்குது, குரானில் இருக்குங்கிற அடிப்படையில் அதை நம்புகிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க சூனியத்தை நம்பிட்டாங்கள், அதனால் அவர் காபிராகி விட்டார், சூனியத்தை நம்பியதால் முஷ்ரிக்காகி விட்டார், அவர் இணை வைத்து விட்டார், இணை வைக்கிற இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் சேலத்தில் இங்கே உள்ளூருக்குள்ளே இருந்தால் இப்படி ஒரு நிலைப்பாடு. இதே இந்த NTF ஆட்டு மந்தை, TNPJ ஆட்டு மந்தை இது பயணம் பண்ணி சவுதிக்கு வந்துருச்சு, கத்தாருக்கு வந்துருச்சு, பஹ்ரைனுக்கு வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற சவுதி இமாமு இதே சலஃப் இமாம் மாதிரி தான் இருக்கிறாரு. இந்த சலஃப் இமாம் எப்படி எல்லா குரான் ஹதீஸ் அடிப்படையில் நடக்கிறாரோ, இந்த தகடு தாயத்து தர்கா கத்தம்பத்தியா இதெல்லாம் இல்லாமல் இந்த சிறுக்கையெல்லாம் புறக்கணித்து வாழ்கிறாரோ, இந்த ஆனந்த நபிக்கு சிகிறு வைக்கப்பட்டது, சூனியம் இருக்கு, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரோ, இந்த சலஃப் இமா மாதிரி தான் சவுதி இமாம் இருக்கிறார், இந்த சலஃப் இமா மாதிரி தான் கத்தார் இமாம் இருக்கிறார். அப்போ இந்த இமாமை பின்பற்றி இந்த உள்ளூரில் தொழமாட்டேன்னு சொன்ன இந்த TNPJ NTF மோடு முட்டி கூட்டம் இது வெளிநாட்டுக்கு வந்தால் சத்தம் இல்லாமல் பின்பற்றி தொழுதுகிட்டு இருக்கு. அப்போ ஏன் அப்படி ஊருக்கு ஊர் நிலைப்பாடு, நிலைப்பாடு எடுத்தால் ஒன்றா எடுக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் நம்ம அண்ணே ஒரு அரிய கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த சூனியம் என்பது நுணுக்கமான சிறுக்கு. சில சிறுக்கு வந்து பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியும். இப்போ தர்காவுக்கு போறது, தகடு போடுறது, தாயத்து போடுறது, இது மாதிரியான சிறுக்கெல்லாம் பார்த்தாலே பளிச்சுன்னு சிறுக்குன்னு தெரியும். ஆனால் சில நுணுக்கமான சிறுக்கு இருக்கும். அந்த நுணுக்கமான சிறுக்கு 1400 வருஷமா யாருமே கண்டுபிடிக்காம இருந்தார்கள். ஆனால் இந்த 20 நூற்றாண்டில் பிஜேவாகிய நான் இந்த நுணுக்கமான ரொம்ப மதிநுட்பமான இந்த சிறுக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால இதுவும் சிறுக்கு தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாருல. இந்த அண்ணனுடைய விளக்கங்கள் அரபுலகத்துக்கு வந்து சேர வேண்டும். அந்த விளக்கமெல்லாம் அரபு இமாம்கள் கேட்டு அவங்க ஆய்வு செய்து அதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை. அண்ணனுடைய விளக்கங்கள் அரபு இமாம்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அதன் பிறகும் அந்த அரபு இமாம்கள் மறுத்துவிட்டால்தான் பிரச்சனை அப்படின்னு அண்ணே ஒரு அரிய பெரிய கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார். இவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவிலேயே தெளிவாக நம்ம இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. ஆனா இதற்கு பிஜே அவர்களிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடையாது. இன்னமும் இந்த அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் விளக்கங்கள் சவுதி அரேபியாவுக்கு போய் சேர வேண்டும்,
எங்கள் இந்த நுணுக்கமான சிறுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த சிறுக்கு 2.0 அந்த சூனியம்ங்கிற சிறுக்கு என்கிற இந்த அரிய பெரிய கருத்து அரபு இமாமுக்கு எத்தி வைக்கப்பட்டு அதன் பிறகு அவர் மறுத்தால் தான் நம்ம அவரை பின்பற்ற முடியாது அப்படின்னு அன்னை ஒரு பூசி மூழ்கிற பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. அண்ணே நீங்க பூசி மூழ்கிற பதில் ஒரு ஊசி போன பதில்னு அப்பவே நாங்க பதிலடி கொடுத்துட்டோம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் நாங்க வீடியோ போட்டாச்சு. உங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் அங்க சவுதி அரேபியாவுக்கும் வந்து சேர்ந்து விட்டது. சவுதி இமாம்களிடத்துல உங்க கருத்துக்களை எடுத்து வச்சாச்சு. நீங்க ஹாருதுமாரத்தை செய்தாண்டு சொன்னது, சூனியம் வந்து பொய்யின்னு சொன்னது, நபிக்கு சூனியம் வைக்கப்பட்ட ஹதீஸ்களை மறுக்கிறது, அது புகாரில வந்தாலும் முஸ்லீம்ல வந்தாலும் எந்த ஹதீஸ் உள்ள வந்தாலும் அவ மறுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவெல்லாம் சவுதி அரேபியாவில் அரபுலக இமாம்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு உங்களை பற்றி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கடைசியா முடிவு என்ன தெரியுமா? நீங்க ஒரு வழிகேடன். இந்த பிஜே என்பவருடைய ஆய்வுகளை பார்க்கும் போது இவருக்கு ஒரு சிந்தனை ரீதியான வழிகேடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிஜே ஒரு அயோக்கியன் வழிகட்டவன் என்று சவுதி இமாம் சொல்லிட்டாங்க. உங்க ஆய்வை தூக்கி குப்பையில தூக்கி வீசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னமோ இன்னைக்குதான் நீங்க இதை கண்டுபிடிச்ச மாதிரியும் கிடையாது. இந்த சூனியத்தை மறுக்கணும், சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை, நபிக்கு சூனியம் வைக்கப்படவில்லை என்று சொல்லுகிற கருத்து 1400 ஆண்டுகளில் பலரும் பல விஷயங்கள் அங்கங்க சிறு சிறு கூட்டங்கள் தோன்றி இது மாதிரி கருத்துக்களை அங்கங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வழிகட்டவர்கள் என்று அரபு இமாம்களுடைய சிலபஸ்ல அவங்க அதைத்தான் பாடமா படிக்கிறாங்க. இதை ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி படிச்சுக்கிட்டே வர்றவங்க இந்த சூனியத்தை மறுக்கிற கொள்கை ஒரு வழிகட்ட கொள்கை. இது வந்து ஒரு நபி வழிக்கு முரணான ஒரு கொள்கையை கொண்டவர்கள், வழிகட்டவர்கள் என்று உங்களுக்கெல்லாம் முத்திரையை குத்தி அரபு இமாம்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னே. அரபு இமாம்கள் சூனியத்தை உறுதியா நம்புறாங்க. சூனியத்தை மறுக்கிறவன் அந்த சூனியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களை மாதிரி ஆளுகளுடைய விளக்கங்கள் குப்பையில தூக்கி வீசப்பட வேண்டியது. அது ஒரு ஆய்வு கிடையாது, ஒரு மண்ணுக்கு சம குப்பைக்கு சம. நீங்க ஒரு வழிகட்டவர் என்று நான் சொல்லலனே சவுதி இமாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை போன வருஷமே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இப்ப நீங்க இப்ப பதில சொல்லணும், உங்க என் விளக்கம் வந்து சேரவில்லை, எங்கள் விளக்கங்கள் சவுதிக்கு போய் சேரவில்லை அப்படின்னு சொல்லி ஈயம் பூசிட்டு தெரியக்கூடாது. பழைய ஈயம் பித்தாலைக்கு பேரிச்சம்பளம்ங்கிற கதையெல்லாம் மலையேறி போச்சு. உங்க ஈயம் பித்தாலையெல்லாம் நச்சு 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 குப்பையில தூக்கி வீசிட்டோம்னே. உங்க கொள்கை ஒரு கூறுகட்ட குப்பை கொள்கை. சூனியத்தை நம்புறத பத்தி பல முறை பேசியாருக்கு, பல பல முறை வீடியோ போட்டாச்சு. நீங்க அந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ இணைச்சிடுறோம். அந்த வீடியோவில் இவருடைய ஆய்வறிக்கைகளை அரபு உலகத்தில் சமர்ப்பிச்சு அரபு உலக இமாம்கள் இவர் வந்து ஒரு வழிகட்டவர்னு சொல்லி இவருக்கு ஃபத்வா கொடுத்த விஷயத்தையெல்லாம் இப்போ நீங்க இந்த வீடியோவில் இணைக்கிறோம் பாருங்க. இதுக்கு பிஜேன்னு இப்போ பதில் சொல்லணும். அல்தாபிக்கு பதில் சொல்றது முக்கியம் இல்லை. அரபுலக இமாம்கள் உன்னை வழிகேடன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ ஒரு அயோக்கியன் என்று சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு வழிகட்ட சிந்தனைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். அல்தாபிக்கு பதில் சொல்றது மேட்டர் கிடையாது. அரபுலக ஆலிம்களுக்கு என்ன பதில் அதை நீங்க சொல்லணுங்கிறத ஆட்டு மந்தைகளை அண்ணனின் விழுதுகளா விசிறிக்கிட்டு தெரியாம கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்கடா. இப்ப இந்த விளக்கம் எல்லாம் போய் சென்றடையிலேனே காலம் கடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு மரண அடியாக இந்த பிஜே அவர்களுடைய விஷயத்தை அப்படியே கொண்டு போய் சேர்த்தார்கள். 2017 மே மாசம் 21ஆம் தேதி சவுதியில நடந்த ஒரு கலந்தாய்வு, சவுதி அரேபியா ரியாத் கிங் சவுதி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு அறிக்கையை ஒருத்தர் வந்து சமர்ப்பிக்கிறார். ஒரு இலங்கை மௌலவி சகோதரர் அப்துல்லா உவை நடக்கிறது. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த கலந்தாய்வு வீடியோவையே பிஜேவை புகழ்ந்து பேசுறார்கள். மன்னர் சவுது யூனிவர்சிட்டியில பிஜேவை புகழ்ந்து அவருடைய தர்ஜுமாவுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அவரை புகழ்ந்து பேசுறாங்கன்னு சொல்லி இவர்களே பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் பிஜே கேள்விப்பதில் இவங்க யூடியூப்லயே அதை எடுத்து இவர்களே பரப்புற அளவிற்கு இவர்களுடைய மடமையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இவர்களுக்கு வழிகேடர்கள் என்று சொன்ன வீடியோவை இவர்களை புகழ்ந்ததாக நினைத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வீடியோவுடைய
கான்செப்ட், அது பெரிய வீடியோ அரபியில் இருக்கிறது. அது சம்பந்தமாக விளக்கத்தை இதே இந்த சகோதரர், இந்த ஆய்வை மேற்கொண்ட சகோதரர் அப்துல்லா உவைஸ் மீசானி அவர்கள் அதில் அழகான முறையில் விளக்கத்தை சொல்லி அவங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிஜே அவர்களை புகழ்ந்தார்களா இகழ்ந்தார்களான்னு பார்க்கணும்ல. நீங்களே வெளியிட்டிருக்கிறீங்க, அதில் என்ன பேசியிருக்கிறாங்க, அதில் வந்து ஒருத்தருடைய முழு ஆய்வும் பரிசீலிக்கப்படுது. அதில் அவர்கள் சில வார்த்தைகளை புகழ்வது போல சொல்லி கடைசியில் இயல்கிறார்கள். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் சொல்லுவோம்ல, இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று கேட்டால், அவர் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவருங்க, ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் படித்தார், படித்து நல்ல பதவிக்கு வந்தார், நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, நல்ல பெரிய அறிவாளி, அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியாக அவர் வந்து இப்படி இதுலேயே போய் ஒரு பைத்தியம் ஆயிட்டார், மூளை குழம்பிருச்சு, மரகலண்டு போயிட்டாரு இப்படின்னு சொன்னால், இதுக்கு பேரு புகழ்ச்சியா, இதுக்கு பேரு என்னது? ஒருத்தரை பத்தி நம்ம சொல்றோம், இந்த மனுஷன் வந்து நல்லா கஷ்டப்பட்டு சிரமப்படுத்து வந்தான், முன்னேறினா, படிச்சான், புத்தகம்லாம் எழுதுனா, கடைசியில மரகலண்டு போயிட்டான் இப்படின்னா, இதுக்கு பேரு புகழ்ச்சி கிடையாது, இதுக்கு பேரு இகழ்ச்சி. இதுதான் இங்க நடந்திருக்குது. அங்க என்ன நடந்திருக்குன்னா, பிஜே அவரை பத்தி பேசும்போது அந்த கலாநிதிகள் சவுதி இமாம் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து நல்லா குரானுக்கு குரானை கொண்டு மொழியாக்கம் பண்ணியிருக்காரு, தர்ஜிமா பண்ணியிருக்கிறாரு, நிறைய விளக்கம்லாம் சொல்லி இருக்கிறாரு, நல்ல மொழித்திறமை உள்ளவராக இருக்கிறாரு இப்படின்னு சொன்னதை இதை புகழ்ச்சின்னு நினச்சி இதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி சொல்லிட்டு இப்படி வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஆனா இவரிடத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா, இவருடைய சிந்தனை ரீதியினால வழிகேடு. இப்படியே குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ்னு இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, எக்ஸ்ட்ரீமா குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ்னு போய் வழிகட்டு சிந்தனை ரீதியில வழிகட்டு போயிட்டாரு. பல சகிஹான ஹதீஸ்களை எல்லாம் புறந்தல்ற அளவுக்கு இவருடைய வழிகேடு உச்ச நிலைக்கு போயிடுச்சுன்னு இவர் ஒரு வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இமாம்கள் சவுதி கலாநிதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஜே ஒரு வழிகேடன் அப்படின்னு சொன்னதை அதுக்கு ஆரம்பத்தில் சொல்லுவாங்கல்ல, இவர் நல்ல மொழித்திறமை உள்ளவருங்க, நல்ல மொழியாக்கம்லாம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விளக்கம்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் இப்படியே இதில் ஓவரை திங்க் பண்ணி அப்படியே வழிகட்டு, இங்கே சவுதியில் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய குரானதிசை குரானதிசினே வழிகட்ட கூட்டம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு வழிகட்ட கூட்டமாக போயிட்டாரு அப்படின்னு வழிகேடன்னு சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை புகழ்ந்துட்டாரு பாருங்கன்னு இவங்களே எடுத்து போட்டிருக்கிறாங்கன்னா, அப்போ இவர்களுடைய மடமை எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்களேன். இதை வந்து அப்துல்லா உவைஸ் மீசானி அவர்கள் தெளிவாக அதை போட்டு காமிச்சு விளக்குவார். அந்த வீடியோ பாருங்க. இதுக்கெல்லாம் புதுசெல்லாம் இல்லை, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அன்பா அந்த சகோதரி 51வது 50வது நிமிஷத்திலிருந்து 52வது 27வது செகண்ட் வரைக்கும் உள்ள இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். أيضا عجبني النتيجة رقم واحد أو التوصية التي ذكرتها، وهي أهمية ربط طلاب العلم بفهم السلف، وهذا الشيخ زين العابدين الله يمسيه بالخير يضرب بهذا الموضوع عرض الحائط، قال بلا سلف بلا، يعني هو عنده تفسير القرآن بالقرآن عنده ممتاز وفي إبداع حقيقة، تفسير القرآن بالسنة أجاد، لكن عنده مشكلة في أن القرآن الحديث الذي يتعارض مع تفكيره أو مع عقليته أو مع القرآن البخاري، ما البخاري راح بس، ولذلك أسقط عدد من الأحاديث الصحيحة في البخاري وفي مسلم. இந்த வீடியோவில் அவர் சொல்கிறார், அந்த அறிஞர் கலாணி அப்துல் ரஹ்மான் ஷிஹ்ரி, நீங்கள் சொன்ன மொழி என்பதாக, அதாவது என்ன சொல்கிறார், இவர் வந்து குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு தஃப்ஸீர் செஞ்சுகிறார், மிக அழகாக செய்திருக்கிறார், மிக அழகாக செய்திருக்கிறார். அடுத்ததாக குர்ஆனுக்கு சுன்னாவை கொண்டும் ஹதீஸை கொண்டும் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிறக்கிறேன் இவருட இவருடைய முஷ்கிலா லாக்கின் முஷ்கிலா அல் ஹதீஸ் அல்லதி தஆரது மஅ தஃப்ஸீரிஹி வாக்லியதி, அவருடைய சிந்தனையுடன் முரண்படக்கூடிய, அவருடைய அறிவுக்கு முரண்படக்கூடியவற்றை அவர் என்ன செய்வார், அவர் இஷாராவை, அவர் அந்த இஷாரா செஞ்சு சொல்றாரு, அதை எடுக்கப்படாது, அதை எடுக்க மாட்டாரு. அதே போல குர்ஆனுடன் முரண்பட்டாலும் எடுக்க மாட்டார். புகாரி, அது என்ன புகாரி, அதெல்லாம் அவர்கிட்ட சரி வராது. எனவேதான் இவருக்கு புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சஹியான ஹதீஸை எல்லாம் இவர் பல ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார் என்பதாக அவர் இந்த மேலே சொன்ன அந்த வீடியோவில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 52வது 28வது செகண்ட்ல இருந்து 52வது 32வது செகண்ட் வரைக்கும் உள்ள அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதுல வந்து இவர் இந்த புகாரியில் பல ஹதீஸ்களை மறுத்துவிட்டார் என்று அவர் சொன்ன பொழுது நான் சொன்னேன், இவர்கள் இது மாத்திரமல்ல இன்னும் 80 ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன், இதில் 9 ஹதீஸ்கள் தான் இந்த மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சொன்னோம். அதற்கு அவர் என்ன சொல்ல, ஆமாம் நல்ல அஹ்சந்த என்று அவர் அதை பாராட்டினார், அந்த விடயத்தை பாராட்டினார். அடுத்ததாக
52-33 செகண்ட்ல இருந்து 52-42 செகண்ட் வரைக்கும் உள்ள அந்த வீடியோவை பாருங்கள். في هذه التوصيه في قضيه اهميه ربطهم بفهم السلف وان هذا هو الحل الوحيد لمثل هذه الاخطاء فاعجبت بهذا الذي ذكرته. அதுல அவர் பாராட்டி பேசுகிறார் என்ன, நீங்கள் சலஃபுகளுடைய விளக்கத்தை விளக்கத்துடன் மக்களை தொடர்புபடுத்த வேண்டும் என்று சொன்னது ஒரு நல்ல கருத்து என்பதை அவர் பாராட்டி பேசுகின்றார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, 53-40 செகண்ட்ல இருந்து 53-53 செகண்ட் வரைக்கும் உள்ள வீடியோவை நீங்கள் பாருங்கள். يعني لديه مشكله في الانحراف الفكري هو وهو مثله مثل شريحه موجوده للاسف في مجتمعنا الذين ينتسبون للسلفيه ويبالغون في هذا حتى اسقطوا كثير من القضايا العلميه. ايوه அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மிக பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, லதைஹி முஷ்கிலா ஃபில் இன்ஹிராஃபி ஃபிக்ரி, அவருக்கு சிந்தனை ரீதியான வழிகேடு என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. வழிகேட்டு சிந்தனை அவரிடத்தில் இருப்பது ஒரு பிரச்சனை என்பதாக அவர் சொல்கிறார். எங்களோட சமுதாயத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டத்தை போல அவர்கள் சலஃபி என்று சொல்கிறார், அதாவது குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் என்று அதில் எல்லை மீறி சென்று என்ன செய்கிறார்கள், பல விடயங்களை அறிவு ரீதியான பல விடயங்களை அவர்கள் இல்லாமலாக்கிவிட்டார்கள். அஸ்தத்து கசீரம் அல்மியா என்ற அந்த கூட்டத்தை போலதான் இவரும் என்பதாக அவர் சொன்னார். அந்த அறிஞர் சொல்கிறார், அந்த அறிஞர் சொல்கிறார். எனவே இந்த அரபு உலகத்தில் ஒரு குர்ஆன் ஹதீஸ் என்று பேசிக்கொண்ட ஒரு கூட்டம் இது போன்று வழிகட்டு இருக்கிறார்கள். அதுக்கு அறிஞர்கள் பலவிதமான மறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்றுதான் இந்த கூட்டமும், இந்த அவருடைய அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் போன்றுதான் இவரும் இருக்கிறார் என்பதாக அவர்கள் சொல்கிறார். அதில் கட்டாயம் கவனிக்க வேண்டிய வார்த்தை அலின் ஹிராஃபுல் ஃபிக்ரி, சிந்தனை ரீதியான வழிகேடு இவருக்கு வந்திருக்கிறது. சிந்தனை ரீதியான வழிகேடு இவரிடத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா சகோதரர்களே, இது ஒரு பெரிய வீடியோ. அப்துல்லா ஓவைஸ் அவர்கள் போட்டது, இந்த அரபு மொழியில் அவங்க வெளியிட்டது, எல்லாமே பெரிய பெரிய வீடியோக்கள். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடும். அதெல்லாம் முழுசாக நம்ம போட முடியாது. அவங்கவுங்க சேனல்களில் வெளியிட்டிருக்கிறாங்க, லிங்க் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை மூலம் உங்களுக்கு போட்டு காமிச்சோம், இவங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு விளங்குதா? இவரை வந்து ஒரு வழிகேடன் குர்ஆன் ஹதீஸ்லாம் புறந்தள்ளுறாரு, புகாரி முஸ்லீமில் இருக்குன்னா அதை அழகாக சொல்கிறாரு பாருங்கள். لكن عند مشكلة في أن الحديث الذي يتعارض مع تفكيره أو مع عقليته أو مع القرآن البخاري ما البخاري راح بس அப்பனா என்ன புகாரி அதுக்கு காரியா தூக்கி போடு அப்படி மூல தமிழ்ல சொல்லும்ல, எங்க குர்ஆன்ல இருக்குங்க ஹதீஸ்ல இருக்குங்கன்னு காமிச்சால் புகாரில இருக்குன்னு காமிச்சா என்ன சொல்லுவாரு, புகாரியாவது குகாரியாவது தூக்கி போடியாங்கிட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ரீதியான வழிகேட்டில் இவர் இருக்கிறாரு. இவருக்கு மண்டையில இவருக்கு சரி பண்ணலைன்னா புகாரில இருக்கட்டும் முஸ்லீம்ல இருக்கட்டும் எதுல இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாரு. இப்படி வந்து குர்ஆன் ஹதீஸ்ன்னு இப்படி எக்ஸ்ட்ரீமா போன ஒரு வழிகேடன் அப்படின்னு சொல்லி இவரே சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஆய்வு பண்ணி இவங்க என்ன நிலைப்பாடு வந்தாங்கன்னா, பிஜே என்பவர் ஒரு வழிகேடன், ஃபைனலைஸ் பண்ணணும்ல, நல்ல டேலண்டான ஆளுங்க, நல்ல குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு, நல்ல விளக்கம் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அப்படி விளக்கம் கொடுத்து வழிகிட்டு போயிட்டாரு. குர்ஆன் ஹதீஸ் வழிகிட்டு போயிட்டாரு, ஒரு வழிகேடன் அப்படி என்றுதான் இவங்க அதில் ஃபைனலைஸ் பண்றாங்க. அப்ப இதையே வந்து புகழ்ச்சி நினைச்சு பரப்புற அளவுக்கு அவர்கள் அறியாமே பாத்துக்கிறீங்க. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜே அவர்களுடைய விளக்கங்கள் அரபுலகுக்கு வந்து சேர்ந்து விட்டது. 2017 வந்துருச்சு. இப்ப வந்து சேர்ந்த பிறகு இப்ப என்ன பண்ணணும், உங்களை ஏத்துக்கலையே, உங்களை வழிகடன்ட்டாங்களே, இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு விளங்கிக்கிறனும், உங்களுடைய விளக்கம் எல்லாம் வாரதுக்கு முன்னாடியே சவுதி அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய இமாம்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா, சூனியத்தை உண்மைன்னு தான் அவர் நம்புறார்கள். நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டது உண்மை, அதை நம்பக்கூடியவர்களாகத்தான் அரபு உலகமே இருக்கிறது. அதை மறுக்கிறான்ல, சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை, சூனியம் இல்லை என்று மறுக்கிறவனுக்கு பேரு இங்க அரபு உலகத்தில் என்ன தெரியுமா, அவன் பேர் மொத்தசிலா. வழிகட்ட கொள்கை, வழிகட்ட கூட்டத்தில் உள்ள மொத்தசிலாக்களுடைய கொள்கைதான் சூனியத்தை மறுப்பது என்று இங்க இருக்கக்கூடிய அரபுகளுடைய நிலைப்பாடு ஆண்டாண்டு காலமா இருக்குது. ஒரு அறிஞர் கூட நீங்க சொன்ன மாதிரி விளக்கத்தை கொடுக்கல. உங்க விளக்கம் எல்லாம் வந்து சேரணும்னா நீங்க சொல்றீங்களே, உங்களை விட அப்பனுக்கு அப்ப சுப்பனுக்கு சுப்பன்லாம் விளக்கம் சொல்லிட்டு பான்ல, அதுல ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு, பிஜே சவுதி இமாம்களை எந்த லெவலுக்கு அவர் மட்டப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற விளக்கத்திலேயே சவுதியில இங்கே மக்காவில தொலை வைக்கிறவர்கள் எல்லாம் அறிஞர்கள் கிடையாதுங்க, ஆய்வாளர் கிடையாது. அவங்க எல்லாம் குரல் வளம் நல்லா இருக்கான்னு பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. குரல் யாருக்கு நல்லா இருக்குது, நல்லா அழகா யாருக்கு கிராத்து ஓதுறா, அப்படி
தாழ்மைப்பட்ட ஆளுங்களை பார்த்து தான் அவங்க வந்து தேர்வு செஞ்சு போடுவாங்களே தவிர, அப்படி ஆய்வு பண்ணி ஆய்வாளர்களாக அங்கே இருக்கிறாங்க என்று, ஏதோ சவுதியில் இமாமத்து வேலையில் இருக்கிறாங்கல்ல, மக்காவில் ஹரம் ஷரீஃபில் தொலை வைக்கக்கூடிய இமாமுக்கு ஆய்வுலாம் கிடையாது, சும்மா டம்மிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு, அவதூறு சுமத்துறார். அதை நல்லா கவனிங்க. அந்த மாதிரி தான் சவுதி உலமாக்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி டீப்பான விஷயங்கள்லாம் சொல்லி மறுத்தாண்டு இப்படி எல்லாம் சொல்கிறார்கள் சொன்னால் நாங்கள் அப்படி சொன்ன அப்படி சொன்ன உலமா ஒருத்தர் பெரியவாரையானால் அவருக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அவர் அதெல்லாம் கண்டுக்கிறாம ஆய்வுக்கு போகாம அவர் போனாலும் திரு விசாரம் வந்தார் சொல்லி தொழுவிக்கிற ஆளுங்கள் இருக்காங்களே சவுதிலாம், அவங்களும் ஆய்வாளர்கள் கிடையாது, நல்லா விளைக்கணும். குரல் உள்ளவர்கள் வந்து துறைக்கு வைக்கிறாங்க, ஆய்வாளர்கள் வெளியே இருப்பாங்க, ஆய்வு செய்யறவர்கள் தனியாக இருப்பாங்க, நல்ல குரல் இனிமையான குரல் இருக்கு அவர் விட்டுருவாங்க. அவர் எதையாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பண்ணி நூல் எழுதி இந்த சீர்தான சொல்லி அவர் வாதம் பண்ணி இங்கே கேள்விப்பட்டதில்லை. போய் தொழுவிக்கிற கிராஜு வர அவ்வளவுதான், இவங்க குரல் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தவிர, இவங்க குரான் விஷயம் ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தான் ஆய்வில் இருப்பார்கள். குரான் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, இனிமையான குரலாக இருக்குது, கேட்க நல்லா ஓதுறாரு அப்படிங்கிறதுக்காக வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன கருத்து இருக்கிறாங்க தெரியாது. அவர்கள் ஏதாவது புத்தக ஆர்டிகல் போட்டால் தெரியும், உலமாக்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சு கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு கருத்து இருக்கும், ஆய்வு இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு இவர் இதுக்கு நியாயப்படுத்தி பேசக்கூடியவர் என்று ஒருவரை பற்றி தெரிந்தால் அவர் இங்கே தொழுவித்தால் சவுதி தொழுவித்தாலும் நம்ம தனியாக தான் தொழ வேண்டும், சிறுக்க வைக்கிறார் தெரிஞ்சா. அப்போ எப்பேற்பட்ட பொய்யன்னு பார்த்தீங்களா, இந்த பிஜே இருக்கிறாரு விஷக்கிருமி மாங்கல்ல விஷக்கிருமி எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்களா, அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே நம்புற மாதிரி சொல்லுவார். அவருடைய பேச்சு திறமையில எத்தனையோ நம்ம வீடியோ விலக்கி போட்டிருக்கிறோம், பேச்சு கவர்ச்சியில தான் அந்த மாயாஜாலத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அவருடைய சூனியத்தில் தான் ஓடுது, சரக்கு ஒன்றும் இருக்காது. அது மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, சவுதியில் இமாமத்து இருப்பவர்கள் மக்காவில் தொலை வைக்கிறவர் மஸ்ஜித் நபியில் தொலை வைக்கிறவரெல்லாம் சும்மா குரல் வளம் யாருக்கு நல்லா இருக்குன்னு வாய்ஸ் டெஸ்டிங் பண்ணி இந்த ரேடியோ ஜாக்கியெலாம் எடுப்பாங்க இல்லை, ரேடியோ கால் எடுப்பாங்க இல்லை, யாருடைய குரல் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி எடுப்பாங்கன்னு இவருடைய மண்டையில் உதிச்சிருக்குது. ஆனால் அப்படியா, ஒரு மக்காவில் ஹரம் ஷரீஃபில் இமாமா வரணும்னா எத்தனை பயிற்சிகள் எத்தனை தேர்வுகளை பாஸ் பண்ணி வர வேண்டியிருக்கும், எப்போ எப்படிப்பட்ட பட்டங்களை படிக்கணும், எவ்வளவு போட்டிக்கு நடுவில் எப்படி ஆக சிறந்தவர்களை கொண்டாந்து தான் நிப்பாட்டுவாங்க. அப்ப இங்க ஒருத்தர் படிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், இங்க இங்க உள்ள பல்கலைக்கழகத்துடைய சிலபஸ் என்ன, இங்க ஒருத்தர் படிச்சு ஒருத்தர் இமாமா வர்றாருன்னா சவுதியுடைய சிலபஸே சூனியத்தை மறுக்கிறவன் மொத்தசிலா, சூனியம் இல்லைன்னு சொல்றவன் வழிகேடன். சவுதியுடைய சிலபஸ் என்ன, சவுதி யூனிவர்சிட்டியுடைய சிலபஸ் இங்க ஒரே மாதிரி தான் நிலைப்பாடு, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு, சூனியம் உண்மை, நபிக்கு சூனியம் வைக்கப்படுது உண்மை அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இங்க கல்லூரிகள்ல கற்பிக்கப்படுகிறது. இதுல ஆய்வுகள் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்ப இவர் பண்ணார்ல அப்துல்லா மீசானி இருக்கிறாரு, அப்துல்லா உவைஸ் மீசானி அவர்கள் படிச்சிருக்காருன்னா இவர் ஒரு ஆய்வு எப்படி எடுக்கிறாரு, ஒரு வழிகட்ட கூட்டம்னு பிஜே வழிகட்ட கூட்டம் என்று எடுத்து இவருடைய தர்ஜுமால என்னென்ன பிழைகள் இருக்குன்னு ஆய்வறிக்கை ரெடி பண்ணி கொடுக்கிறாரு, இவருக்கு ஒரு பட்டம் கிடைக்குது. இது மாதிரிதான் சவுதியில படிக்கக்கூடிய சவுதி அந்த குடிமக்களும் அவங்க அந்த ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு இமாம் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கல்லூரிகளில் படிக்கிறோம், ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும் போது நாம வந்து ஒரு வரலாறு படிக்கிறவர் வரலாறு ரீதியில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரு, ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிக்கிறவர் அது அது தொடர்பான தெர்மோடைனமிக்கு ஆல்கலைன் இப்படி ஏதாவது ஒரு இதை எடுத்து அதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுவாரு, கம்ப்யூட்டர் படிக்கிறவர் ஒரு சாஃப்ட்வேர் அது இதுன்னு ப்ராஜெக்ட் பண்ணணும்ல. இது மாதிரி சவுதியில இங்க இமாமுக்கு படிக்கக்கூடியவர்கள் யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க அவங்களுடைய அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வழிகட்ட கூட்டங்களும் எடுப்பாங்க, ஜகமியாக்கள், ஹாரிஜியாக்கள், ஹவாரிஜிகள், மோதசிலாக்கள் இது மாதிரியான வழிகட்ட கூட்டங்கள் எடுத்து அதை ஆய்வு பண்ணி இந்த வழிகட்ட கூட்டங்கள் இதனால தான் வழிகட்டு போணுச்சு, இப்படி இவங்களை வழிகெடுத்துட்டாங்க, இவங்களுடைய தடுமாற்றம் இங்கனுக்குள்ள ஏற்பட்டிருக்குது, இதை சரி பண்ணணும் என்று இவர்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ இவர் குரல் வளத்தை மட்டும் பார்த்துப்பட்டுலாம் இமாமத்து போட மாட்டாங்க, இங்கே இவனுக்கு தாய்மொழியே அரபி தான், இதில் இவன் படித்து வர்றது குரல் வளம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது மெயின் ப்ரையாரிட்டி கிடையாது. ஒரு சவுதியில் மக்காவில் இமாம் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தான் வர முடியும். அப்படி ஆய்வு பண்ணி வாரவங்க இங்கே சிலபஸே எப்படி இருக்குது, மோத்தசிலாக்களுடைய கொள்கை சூனியத்தை உண்மை இல்லை, சூனியம் பொய் என்று சொன்னால் அது மோத்தசிலாக்களுடைய வழிகட்ட கொள்கை, சூனியத்தை மறுக்கிறவன் அவன் முஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் முருத்தத்து என்பதுதான் இங்கே உள்ள நிலைப்பாடாக இருக்குதுங்க. அப்போ இப்படிப்பட்ட இமாம்களை பின்பற்றி தொழக்கூடிய சவுதியில் கத்தாரில் பஹ்ரைனில் இது எல்லாத்திலும் இப்படி தான், உங்க கொள்கையில ஒரு இமாம காட்டுங்க, சவுதி இமாம் ஒருத்தர், அரபுலக இமாம் ஒருத்தர், கத்தாரில் இங்கே எங்கேயாவது ஒரு இமாம் ஒருத்தர் இது மாதிரி சூனியத்தை இல்லை, சூனியம் இல்லை, சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை, நபிக்கு சூனியம் வைக்கப்படவில்லை என்று யாராவது நீங்க சொல்ற மாதிரி மரமண்டத்தனமான விளக்கம் கொடுத்தாங்களா, அப்படி கொடுத்திருந்தால் காட்டுங்க. அப்ப எந்த இமாமும் உங்க விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லா இமாம்களும் உங்களுக்கு எதிராக உங்களை வழிகேடன் என்று சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய விளக்கமே வந்து சேர்ந்து
பள்ளிக்கூடத்தில் 2017 வந்து சேர்ந்த பிறகு உங்களுடைய தர்ஜுமாவை ஆய்வு பண்ணி நீங்க ஹாருத்து மாருத்துல சைத்தான் சொல்லி இருக்கிறீயே, சூனியத்துக்கு தப்பு தப்பா விளக்கம் கொடுத்திருக்கிறீயே, நீங்க ஒரு வழிகேடன், சிந்தனை ரீதியிலான ஒரு வழிகேடு உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களை வழிகேடன் சர்டிபிகேட் பண்ணியிருக்கிறார் சவுதி யூனிவர்சிட்டி. உங்க விளக்கமும் வந்து இப்ப ஏத்துக்கல. இப்ப என்ன நிலைப்பாடு மிஸ்டர் பிஜே? இப்ப நீங்க அறிவிச்சு ஆகணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்டிஎஃப் கூட்டத்துக்கு சொல்லிடணும், உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு. அப்பா, என்டிஎஃப்ல இருக்கக்கூடிய சவுதி, துபாய், கத்தார்ல வாழக்கூடியவர்கள், அந்தந்த இமாம்களை பின்பற்றி தொழாதீர்கள். நீங்க எல்லாம் தனித்தனி பள்ளியை கட்டிட்டு தனித்தனியா தொழுதுக்குறீங்க. சவுதியில போய் ஒரு பள்ளிவாசல்ல இமாம் பின்னாடி தொழுதீங்கன்னா அந்த இமாம் படிச்சுட்டு வந்திருப்பாரு, அவருடைய பாடத்திட்டமே சூனியத்தை நம்பணும் இருக்குது, அதுல படிச்சுதான் வந்திருக்கிறாரு. உங்க விளக்கம் இல்ல, உங்க விளக்கத்துக்கு அப்பனுக்கு அப்ப சுப்பனுக்கு சுப்பன் விளக்கம் அல்ல, அதை ஆய்வு பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி வந்திருக்கிறான். அப்ப உங்களுடைய விளக்கத்தை தூக்கி குப்பையில வீசிட்டாங்க, உங்க விளக்கத்தை ஏத்துக்கறல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிடணும்? சவுதி இமாமா இருக்கட்டும், மக்கா இமாமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர் பின்னாடி தொழக்கூடாது என்று இப்ப அறிவிக்க வேண்டும். அதுக்கு திராணி இருக்கிறதா? இந்த பிஜே என்டிஎஃப் கூட்டத்துக்கு பகிரங்கமாக கேட்கிறோம், இப்ப ஒரு முடிவை சொல்லு. அதே மாதிரி டிஎன்டிஜே கூட்டத்துக்கு சொல்றோம், டிஎன்டிஜே ரியாத் மண்டலம், டிஎன்டிஜே அல்கோபர் கிளை, டிஎன்டிஜே இங்கே வந்து சவுதி அரேபியா, டிஎன்டிஜே பஹ்ரைன் மண்டலம், டிஎன்டிஜே துபாய் மண்டலம், இப்படி வந்து துபாய், கத்தார், பஹ்ரைனு, ஜித்தா, இப்படி எல்லா இடத்துலையும், அமெரிக்கா வரைக்கும், இங்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா என்று எல்லா நாடுகள்லையும் வாழக்கூடிய தௌஹீது கொள்கை ஏற்றுக்கொண்ட டிஎன்டிஜே மந்தை கூட்டமே, இப்ப நீ என்ன முடிவெடுக்க போற? இங்க உங்களுடைய நிலைப்பாடு சூனியத்தை நம்புறார்கள். இதுவே தமிழ்நாட்டில் இருந்தால் ஒரு ஜாக்கு அமைப்பு இருக்குதுன்னா அவர்கள் வந்து எல்லா மற்ற சிறுக்கு பிதகத்தவர்கள் இல்லாவிட்டாலும் அவங்க வந்து சூனியத்தை நம்புறாங்க என்று சொல்லி ஜாக்கு பள்ளியில தொழமாட்டோம், ஜாக்கை பின்பற்றி தொழமாட்டோம் என்று சொன்ன நீங்கள் ஜாக்கு மாதிரியே அந்த சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடிய சவுதி, துபாய், பஹ்ரைன், கத்தார், இது மாதிரியான நாடுகளில் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க எங்க போய் தொழ நினைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இமாம் சூனிய நம்பத்தான். டிஎன்டிஜே ரியாத் மண்டலம், டிஎன்டிஜே பஹ்ரைன் மண்டலம், டிஎன்டிஜே சவுதி அரேபியா, டிஎன்டிஜே கத்தார், டிஎன்டிஜே துபாய் எல்லாம் இப்ப என்ன பண்ண போறீங்க? இனிமே இங்க நாங்க எங்கேயும் எந்த பள்ளியிலும் சொல்ல மாட்டோம். நம்ம ஒண்ணு தொழுதான், நாங்க தான் இமாமத்து பண்ணி சொல்லுவோம், வேற எந்த இமாம் பின்னாடி சொல்ல மாட்டோம். ஹஜ்ஜுக்கு போனோம்னா ஹஜ்ஜில் போய் நாங்க காபத்துல சொல்லும் போது கூட அந்த இமாமை ஃபாலோ பண்ண மாட்டோம். உம்ராவுக்கு போனா அந்த இமாமை ஃபாலோ பண்ண மாட்டோம். மஸ்ஜித் நபியில் அந்தந்த இமாம்கள் பின்னாடி சொல்ல மாட்டோம் என்று இப்ப நிலைப்பாடு அறிவிக்க போறீங்களா? இல்ல ரெட்ட வேஷம் போட்டு யாரை ஏமாத்துற? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் அவங்க சொந்த ஊர்ல அந்த இமாம் பின்னாடி சொல்ல மாட்டாரு, சிறுக்கு வைக்கிறாரு, சூனியத்தை நம்புறாரு, அவர் பின்னாடி சொல்ல மாட்டோம். அதே வந்து சவுதிக்கு வந்துட்டா, துபாய்க்கு வந்துட்டா, கத்தாருக்கு வந்துட்டால் அவர் சூரியத்தை நம்புறாருன்னா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க பாட்டு தொழுதுகிட்டு இருப்போம். இங்க தனியா தொழுறோம் சொன்னா தலையை வெட்டிடுமா? உசுருக்கு பயந்துகிட்டு ஊருக்கு ஊரு பச்சோந்தி மாதிரி இப்ப வேஷம் போடக்கூடாது. உசுரே போனாலும் இதாவும் தவஹீது கொள்கைனா நீ தனிச்சுதான் இமாமத்து செய்யணும். காபாவுக்கு போற, மசீதி நபிக்கு போறினால் நீ தனியா நீ போய் அங்க போய் சொல்லிடு. நீங்க வந்து என்ன சூனியத்தை நம்புறிய? சூனியத்தை நம்புற முஸ்லிக்கு நாங்க போய் சொல்லி பாரு பாப்போம். உனக்கு தைரியம் இருந்தா சொல்லி பாரு. ஒரு சவுதியில வந்து ஒரு இமாம புடிச்சு நீ உங்க பகுதியில தொலை போறீல, நீ ஒரு ரூம்ல இருக்கிற, நீ ஒரு இடத்துல வேலை பாக்குற, சவுதியில, துபாயில, பஹ்ரைன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற, பக்கத்துல உள்ள பள்ளிவாசல்ல பாங்க சொல்லிட்டாங்க தொலை போறீனா அங்க போய் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இமாம கூப்பிட்டு கேளு, நீங்க இந்த சூனியத்தை நம்புறீங்களா? சூனியத்தை நம்ப கூடாதுங்க அப்படின்னு விளக்கி சொல்லு அவருக்கு. அவருக்கு விளக்கி சொல்லி அதன் பிறகு அவர் என்ன சொல்ற பதில் சொல்றாருன்னு பாரு. அப்படி ஏத்துக்கலன்னா அவர் பின்னாடி சொல்ல மாட்டேன்னு சொல்லிடு. உங்க பேர் சொல்ல மாட்டேன் நீங்க முஸ்ரிக்கு அப்படின்னு ஜாக்குக்கு சொல்றீல, சலஃபுக்கு சொல்றீல, இங்க தமிழ்நாட்டுல வந்து தைரியமா பேசுறீல. நீ தைரியமான ஆளா இருந்த தௌஹீத்வாதியா இருந்தால் அந்த தௌஹீதை எல்லா இடத்துலயும் சொல்லணும்ல. ஏன் சவுதியில சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பஹ்ரைன்ல சொல்ல மாட்டேங்கிற? ஏன் துபாயில சொல்ல மாட்டேங்கிற? சொன்னா தூக்கிடுவான், குழப்பம் பண்றான், இஸ்லாத்துல மோத்த சிலாவா இருப்பான், இவனை தூக்கி போடுங்களான்னு தூக்கி ஜெயில போடுவான், இல்லைன்னா மேல அனுப்பி பரலோகத்துக்கு அனுப்பிடுவான். அப்படிங்கிறதுனால பயந்துகிட்டு பம்மிக்கிட்டு இங்க கம்கமா போய் தொழுதுறது,
அவ பாட்டுக்கு ஜும்மா தொழுவாக, அவ பாட்டுக்கு இங்கே அஞ்சு நேரம் தொழுவ தொழுவாக, ரமலான் இரவு தொழுவை தொழுவாக, இங்கே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்படி ஊருக்கு சொந்த நாட்டுக்கு தாயகம் திரும்பிட்டாங்கன்னா துடிக்கிறது, சிறுக்கு வைக்கிற இமாமை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு துடிக்கிறியப்பா. சவுதியிலயே இப்படி துடிக்க மாட்டேங்கிற, ஏன் பஹ்ரைன்ல துடிக்க மாட்டேங்கிற? துடிச்சினா அவனை தூக்கிடுவான், மேல அனுப்பிடுவான். அப்ப உசுருக்கு பயந்துகிட்டு தௌஹீத விட்டுருவியா? நாளையில இருந்து இப்ப இந்த வீடியோ பார்த்த உடனே இனி நீ தொழுகிற அடுத்த வக்து தொழுகை, இப்ப இந்த வீடியோ அசருக்கு ரிலீஸ் ஆயிருக்குதா, மகரிப் வக்து வந்தாலும் வந்திருக்கும், சரி மகரிப்ப கூட விட்டு இஷா தொழுகை, இப்ப நைட்டு நீ போகிற இஷா தொழுகையில நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்து முடிச்சவன் இனிமே நீ சவுதியில போய் தொழும்போது, பஹ்ரைன்ல தொழும்போது, துபாயில தொழும்போது நீ எந்த இமாம பின்னாடி நிக்க போறியோ அந்த இமாமிட்ட போய் பேசிடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சூனியத்தை நம்புறீங்களா, சூனியம் இருக்குன்னு நம்புறீங்களா, சிகர் இருக்கான்னு கேளு, அவர் என்ன விளக்கம் சொல்றான்னு பாரு, நீ உன் விளக்கத்தை சொல்லு. இந்த அரபியிலேயே இருக்குது, உனக்கு விளக்கி சொல்ல தெரியாட்டி அப்துல்லா உவைசு போட்ட வீடியோ எல்லாம் இருக்குது, அவங்க இந்த சவுதி கலாநிதிகள் அரபியில பேசி விளக்கம் அழகா கொடுத்துருக்காங்க. எங்கள் விளக்கம் சென்றடையவில்லை, எங்கள் விளக்கம் போய் சேரவில்லை. இதை எத்தனை காலத்துக்கு சொல்லுவ, இதையே நீ எத்தனை காலம் சொல்லுவ, எங்கள் விளக்கம் போய் சேரவில்லை. அரபு உலக மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லி காமிச்சு இந்த நுணுக்கமான சிறுக்கை அவர்களுக்கு புரிய வைத்து அதன் பிறகு அவர்கள் மறுத்தால்தான் இப்படின்னா அதெல்லாம் உன் போய் சேர்ந்துருச்சுடாவாப்பா. ஓ விளக்கம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, 2017 வந்து சேர்ந்துருச்சு. ஓ விளக்கமே வராட்டி கூட அவங்க தெளிவா நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதை வழிகட்ட கொள்கைன்னு வச்சிருக்கிறாங்களே. இப்ப என்ன சொல்ல போற, இப்ப என்ன நிலைப்பாடு? அப்ப இதுக்கு ஒரு முடிவை கட்டுங்க. சிறுக்கு வைக்கிற பள்ளி சம்பந்தமா விழுந்த அடியில இருந்தே நீங்க எந்திரிக்க முடியாது. அடுத்து இந்த சிறுக்கு வைக்கிற இமாம் பின்னாடி துளலாமாங்கிற விஷயத்தை கையில் எடுத்துருக்குறோம், இதுல உனக்கு மரண அடி மண்டையிலே விழுந்திருக்குது. தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு, தாய்லாந்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க கூடாது. மார்க்கத்துல ஃபத்வான்னு சொன்னா உலகம் ஃபுல்லா ஒரு ஃபத்வா தான் எடுக்கணும். சிறுக்கு வைக்கிற இமாம் பின்னாடி சொல்ல மாட்டோம், சூனியத்தை நம்புறது சிறுக்குங்க, சூனியத்தை நம்புற இமாம் பின்னாடி சொல்ல மாட்டோம்னா தமிழ்நாட்டுல மட்டும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க சவுதிக்கு வந்தாலும் அந்த நிலைப்பாட்டுல இரு, அதை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துற? அப்ப நீ ஒரு தௌஹீத் கொள்கையை என்ன ஏத்துட்டு இருக்கிற, தௌஹீத் கொள்கையை என்ன விளங்கிட்டு இருக்கிற? அப்ப இனி நீ தொழக்கூடிய தொழுகைகளை சரிபடுத்திக் கொள், உன் கொள்கையிலேயாச்சும் உறுதியாரு. ஊரை ஏமாத்துற ரெண்டாம் வச்சிருக்க, உன்னையே ஏமாத்திக்கிற. ஒரு இணை வைக்கிற இமாம், சூரியத்தை நம்பர் இமாம் என்று சொல்ல மாட்டேன், அதுதான் என் தௌஹீத் என்றால் அதுலயாச்சும் உறுதியா இருந்து சொல்ல ஆட்டு மண்டையே, அதையாச்சும் உறுதியா இரு. அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உன்னுடைய கொள்கைக்காவது விசுவாசத்தோடு இரு. போய் கேளு, சவுதியில தொலை வைக்கிற இமாமை போய் விசாரிச்சு, போய் கேட்டுறவர்கிட்ட, நீ சூனியத்தை நம்புறீங்களா, இப்படி இப்படிலாம் நாங்க வாதம் வைக்கிறோம், உனக்கு அரபியில பேச தெரியாட்டியும் அரபு தெரிஞ்சவன்டியா சொல்லியாச்சும் சொல்ல சொல்லு, இல்ல அந்த வீடியோ போட்டு காட்டு, பிஜேவுடைய விளக்கம் இப்படி இப்படி இருக்குது, எங்களுடைய ஊர்ல உள்ள அறிஞர் தான் அவரு, அவருடைய மொழிபெயர்ப்பு சம்பந்த வீடியோ இப்படி இருக்குது, இதை பாருங்க, இதை பார்த்து எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி, உன்னுடைய உன் பள்ளியில உன் பகுதியில தொலை வைக்கிற இமாம் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாருங்கிறத பாத்துக்கிட்டு அதன் பிறகு அவர் பயந்து செத்தனா சாவு, இங்கே செத்துரு. அப்படின்னா நீ பயந்துகிட்டு இருக்கிறீனா நீ தௌஹீதுவாதியே கிடையாது, வேஷம் போட்டுட்டு இருக்கிற. தௌஹீதுங்கிற பெயர்ல ஊர்ல ஒரு வேஷம், வெளிநாட்டுல ஒரு வேஷம், உள்நாட்டுக்கு ஒண்ணு வெளிநாட்டுக்கு ஒண்ணுன்னு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காத பாட்டு. நிலைப்பாடு அறிவிச்சா ஒரு நிலைப்பாடு அறிவிச்சு விடு அப்படிங்கறத உனக்கு இங்க சொல்லிக்கிறோம். இது சம்பந்தமாக அடுத்தடுத்து இன்னும் தொடரும். இப்ப போட்டிருக்கிறோம், கொளுத்தி போட்டிருக்கிறோம்ல, இதுக்கு விளக்கம்ங்கிற பேர்ல கண்டிப்பா ஒளரி கொட்டுவாங்க. அவங்க ஒளரி கொட்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்து விஷயங்கள் எடுத்து கேட்போம். அதிகம் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் மேலதிக சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே உள்ள நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க என்று சொல்லி எங்களுடைய இந்த உரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிருதமான அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேருந்து நிலையத்திற்கும் போஸ்ட் ஆபீஸிற்கும் இடையில் வருவது என்ன? அது இல்லங்களின் புதிய இலக்கணம், விதவிதமான அழகழகான வகை, அனைத்தும்
குறைந்த தொகை உள்ளங்களை கவரும் இல்லங்களுக்கு உகந்த உபயோக பொருட்களை வாங்கிட வாருங்கள், வாங்கி செல்லுங்கள். ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ், பேருந்து நிலையத்திற்கும் போஸ்ட் ஆபீஸிற்கும் இடையில், திருமுருகா காம்ப்ளெக்ஸ், தேவகோட்டை. தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண் 8675-1671-37 மற்றும் 9865-683962. ஷாப் தொடர்புக்கு 6374-54-3630. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.